அனைத்து யூடியூப் வியூவர்ஸுகளுக்கும் வணக்கம். எங்களது வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் கடந்த 5 நாட்களாக லால்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், அதாவது வொக்கேஷ்னல் குரூப் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தேனீ வளர்ப்பு பற்றிய பயிற்சியினை கற்றுக்கொண்டார்கள். பயிற்சியில் கற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் அதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டார்கள். இதுபோன்று மற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளிலும் வொக்கேஷ்னல் குரூப் மாணவர்கள் உள்ளனர். எனவே தேனீ வளர்ப்பு மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு பயிற்சிக்கு எங்களது வேளாண்மை கல்வி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறு மிகவும் பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன். கற்றுட்டு இருக்கீங்க, அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஒரு எல்லாருமே எல்லா மாணவர்களும் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வந்து நீங்கள் குரூப் பண்ணலாம், இது பண்ணலாம், அனுப்பி பாக்ஸ் வந்து ரேரிங் பண்ணலாம். வந்து சார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நிறையாது. அதில் வந்து தேன் எப்படி வளர்க்குறது, தேனில் எவ்வளோ வகை இருக்குது, 3 வகை தேன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஆண் தேனி, ராணி தேனி, வேலைக்கார தேனி. அதில் வந்து ஆண் தேனி வந்து வேலைக்காரி தேனி வந்து நம்ம மகர்ந்த தாள் சேர்க்கறதை வந்து பூக்கள்லாம் சேர்த்துட்டு வர்றாங்க. அப்புறமேட்டு சார் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு பெட்டியில் எவ்வளோ தேனி இருக்கும், அந்த பெட்டியில் என்னென்ன வைக்கணும், எத்தனை நாளில் சேகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிறையா சொல்லி கொடுத்தனால சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த மாணவர்கள்லாம் வந்து பள்ளி ஆசிரியர் கூட்டிருக்கோம், நம்ம அவங்ககிட்டே ஒரு கேட்டுருக்கோம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஹலோ வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வொக்கேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அக்ரி படித்தாங்கன்னா அக்ரி ரிலேட்டட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும், இப்போ ஜிஇஎம் மெக்கானிக்கல் படித்தாங்கன்னா அந்த தொழில் கல்வி நிறுவனத்துக்கு போயிட்டு அவங்க பயிற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நாங்கள் இந்த ப்ரோக்ராம் 5 நாள் வச்சுருக்கோம். அந்த 5வது நாளில் இது 4வது நாள். 4வது நாளில் தேனி வளர்ப்பு பற்றி பார்த்துட்ருக்கோம். தேனி வளர்ப்பில் வந்து அதை ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க, ஆனால் எங்கள் பாய்ஸ் வந்து அதை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த தேனி வளர்ப்புலேருந்து தேனி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அது எல்லாமே பார்த்தோம். டாக்டர் விஜய் சார் வந்து உங்களுக்கு தேன் கோடு ஆர்டிஃபிஷியல் அந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹனி வாங்கணும்னாலும் இங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கும்பலூருக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். சார் உங்களுடைய கருத்து இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் பார்த்தீங்களா, ஏன்னா நீங்கள் இந்த கல்லூரிலேயே வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய உங்களுக்கு அனுபவம் இருக்குது, நிறைய மாணவர்களை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய சஜஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் லால்குடி அரசு ஆண்கள் மேல் பள்ளியிலேருந்து 11வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை நான் அழைத்து வந்திருக்கோங்க. முதன்மை கல்வியாளர் உத்தரவுப்படி தலைமை ஆசிரியர் அனுமதியோடு பள்ளியினுடைய பள்ளி வளாகத்தை அந்த கல்வி நிறுவனத்தில் 5 நாள் பயிற்சி பெற்றிருக்கோம். அதில் முக்கியமானது தேனி வளர்ப்பு பற்றி மாணவர்களுக்கு மிக்க தெளிவாக பேராசிரியர்களும் துணை பேராசிரியர்களும் மதுரை உதவிய தொழில்நுட்ப உதவியாளர் மதுரை அவங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க. வந்த மாணவர்களில் ஒரு பையன் ஆர்வமோடு இந்த பெட்டியை எடுத்து டெமா பண்ணதில் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. விளக்கம் இது போன்ற தேனி வளர்ப்பு பயிற்சிக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த யூடியூப் சேனலில் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.